வணக்கம். காட்ஸ் லேண்ட் ஈசிஆர். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 80 செண்ட் ஃபார்ம் ஹவுஸ்ங்க. நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி 2 ஏக்கர் 80 செண்ட் ஃபார்ம் ஹவுஸ். இது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கடப்பாக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி 2 ஏக்கர் 80 செண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கடப்பாக்கத்தில் பார்க்க போகிறோம். ஈசிஆர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக உங்களுக்கு 1.25 கிலோமீட்டருக்குள்ளங்க. நம்ம வர ரூட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 30 அடி ரோடு, பெரிய ரோடு. ஸோ ப்ராப்பர்ட்டினுடைய என்ட்ரன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அருமையான புஞ்சைலேண்டு, பக்கா பட்டா இடம், ஒரு சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி, 2 ஏக்கர் 80 செண்ட் ஃபார்ம் ஹவுஸ் பார்க்க போகிறேங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு இருக்குது, சர்வீஸ் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, எல்லா மரமும் இருக்குங்க. எல்லா மரங்களும் கலந்து வச்சுருக்கிறாங்க. ஒரு 6 பலாமரம் இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஜாக் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 மரங்கள் இருக்குங்க. ஸோ வேர் பலான்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த வகையான ஒரு மரம் இது. நீங்கள் கீழே இருந்தே பார்க்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலாமரத்தில் நிறைய அருமையான ஒரு காய் பிடிச்சிருக்குது இதில். ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா பலாமரம், முந்திரி மரம்லாம் ஃபேமஸ்ஸு. இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டிலையும் ஒரு 6 மரங்கள் இருக்குது. 6 பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அதிகமாக காய்க்கக்கூடிய மரங்கள், அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து காய்ச்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மாமரம் பார்க்கலாம், தென்னை மரம் பார்க்கலாம், பலாமரம் பார்க்கலாம். இதில் வந்து அது மட்டும் இல்லை, ஒரு பக்கத்தில் இந்த வீடியோ கடைசி நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா தேக்கு வச்சுருக்காங்க, தேக்கு மரங்கள் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய ஹை குவாலிட்டி வெரைட்டிஸ் மரங்கள் நிறைய வச்சுருக்கிறாங்க உள்ளார. இதில் செம்மரங்கள் வச்சுருக்கிறாங்க. ஸோ தேக்கு மரம், செம்மரம் இது மாதிரி கலந்து அது ஒரு பக்கத்தில் இருக்குது. தென்னை மரங்கள் நிறைய வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குற இன்னொரு மரங்கள் பார்க்க, ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பார்க்குறீங்க. ஸோ இன்னொரு மரம் பாருங்கள், இந்த மணலில் கிடக்கு பார்த்தீங்களா, இந்த பலாக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மணலில் கிடக்கு பாருங்கள். அந்தளவுக்கு கீழே இருந்து மணலில், அது மணலில் படுத்துருக்கிற வரைக்கும் மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரத்தில் அவ்வளோ காய் பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு 6 மரங்கள் இது மாதிரி நல்லா காய்க்கிற மரங்கள் இருக்குது. இது உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா விசேஷமாக ஒரு புளியா மரம் இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னாக்கா மரம், பெரிய மரம், அருமையான ஒரு புளிய மரம் இருக்குது. மாமரங்கள், அருமையான மாமரங்கள் இருக்குது. பங்கனப்பள்ளி மாமரம் இருக்குது, செந்தூரா இருக்குது, ருமானி இருக்குது. ஸோ நிறைய மரங்கள் இருக்குது. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடில் ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் வந்துருக்கு, இன்னொரு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கவர் பண்ணி ரொம்ப நல்லா அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு, ஒரு ஓல்டு ஹவுஸ் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறது ஒரு சின்னதாக ஒரு உரக்கிணறு, இது அதுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னாக்கா போர் போட்டிருக்காங்க. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த ஏரியா. தண்ணியை பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் பார்த்தா எல்லாமே ஸ்வீட் வாட்டர் தான், சூப்பராக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியில் நிறைய மரங்கள், மாமரங்கள் இருக்குது. அதில் ஒன்று நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ருமானி வகையை சேர்ந்த மாமரம் இது. ஸோ தரையை தொடர அளவுக்கு மாங் கிளையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெயிட் தாங்க முடியாது, தொங்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாங்காய் சீசன்ன்றதுனால அதிகமாக காய்ச்சிருக்கு. வீடும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பழைய வீடாக இருந்தாலும் நல்ல கண்டிஷனில் இருக்கிற வீடு. தாராளமாக இதை வந்து ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஃபேமிலி தாராளமாக தங்கலாம், அந்த அளவுக்கு பெரிய வீடு தான். ஸோ ஒரு வீடோட கூடிய ஒரு தோட்டத்தை
இப்போ நம்ம பார்க்குறோம். கடப்பாக்கம், மரக்காணம், இடக்கை நாடு இந்த மாதிரி ஏரியாலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடோட இந்த மாதிரி தோட்டங்கள் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த மாதிரி தோட்டத்தை நிறைய வாங்கிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எல்லாமே சேல்டு ஆகிடுச்சு. ஒரு சில இடங்கள் மாத்திரம்தான் இப்போ வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு சேலுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அருமையான ஒரு புஞ்சை பக்கா பட்டா இடம், ஒரு சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீட்டுக்குள்ளேற போயிட்டு இந்த ரூம்ஸ்லாம் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வராண்டா, இது ஒரு ஹால், நல்லா பெரிய ரூம் ஹால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த வீடு பார்த்து மாடல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரண்ட்டில் இருந்து அந்த பேக் சைடும் ஒரு டோர் வச்சுருக்குறாங்க. ஸோ டபுள் சைடு பார்த்தீங்கன்னாக்கா வேல் இருக்குது, இதில் இருக்குது. ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க, இது ஒரு பெட்ரூம், இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் பார்க்குறீங்க, இது ஒரு பெட்ரூம். ஸோ அப்படியே போனோம்னா பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி பக்கம் இந்த கதவு வழியாக பின்னாடி வந்துடலாம். ஸோ கிச்சன் இது, பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டாய்லெட் ரூம் இங்கே இருக்குது. ஸோ இந்த பக்கமே அப்படியே நம்ம வெளியில் வர முடியும். ஸோ ரெண்டு பக்கமும் கதவு வச்சுருக்குறாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்குங்க, அந்த அளவுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ மரக்காணத்தில் ஒரு அருமையான ஒரு இடம், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாரி, மரக்காணில் கடப்பாக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது. நம்ம பார்க்குற இந்த சைட்டுக்கு பக்கத்தில் வீடுகள் நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் இப்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு பலாமரம் தெரியுது பார்த்தீங்களா, வீட்டுக்கு மொட்டை மாடியில் நின்று இப்போ நம்ம பார்க்குறோம். இன்னும் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் வச்சுருக்குறாங்க. பேலன்ஸாக இருக்கிற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தென்னை மரங்கள் வச்சுருக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு ரெண்டு பலா மரம் இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து தேக்கு மரம் வச்சுருக்குறாங்க. இது மாதிரி நிறைய மரங்கள் கலந்து வச்சுருக்குறாங்க. சென்ட்ரலில் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மரங்கள் நிறைய இருக்குது, செம்மரங்கள் இருக்குது. ஒரு நாலு வகையான நல்ல ஹை குவாலிட்டி காஸ்ட்லியான மரங்கள் இந்த செடியை வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு சைடு ஃபுல்லாகவே இது தான் வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு அருமையான இடம், நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி. நீங்கள் பார்க்குற இந்த லேண்டை பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்கிறது கடப்பாக்கம். ஸோ கடப்பாக்கத்தில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கோம். ஒரு பெரிய புளிய மரம் சொல்லி நான் சொல்லியிருப்பேன் ஆரம்பத்துலேயே, அந்த மரத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. நன்றி, வணக்கம்.